ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா ராயல் சீமா ஸ்பைஸ். நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே ஹைதராபாதி தம் பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு உள்ளார வந்து பார்த்தோம். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஆம்பியன்ஸாக நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சைடில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு மந்தி பிரியாணி செட்டப்லாம் சூப்பராக பண்ணி வச்சிருந்தாங்க. நம்ம இங்கே ஒரு 9:30 போல் வந்திருந்தோம். ஒசூரில் எப்பயுமே கிளைமேட் சில்லுன்னு இருக்கனால 9:30 அப்புறம் ஹோட்டல்ஸில் நம்ம நிறைய பேர் பார்க்க முடியாது. பட் இங்கே ஒரு டீசென்ட் ரஷ்ஷாக பார்க்க முடிஞ்சிச்சு. நமக்கு கடைசி சீட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்ம சண்டை போட்டு கடைசி பெஞ்சில் தான் வந்து உட்காந்து பார்த்துருந்தோம். இங்கேருந்து பார்க்குறப்ப ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டல் கலர் லைட்டிங்கில் ஏர் கண்டிஷன்லாம் போட்டு வந்தவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள்னஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆம்பியன்ஸும் ரொம்ப ஸ்பேஷியஸாக கிளீன்னஸாக வச்சுருந்தாங்க. இங்கே ஸ்டாஃப்ஸும் ரொம்ப பொலைட்டாக வரவங்கள வந்து ஹாப்பி ஃபேஸோட வெல்கம் பண்ணி எல்லாருக்கும் குட் சீட்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து நல்ல நாலேஜபிளாக இருந்தாங்க. இங்கே உள்ள ஆம்பியன்ஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தனால நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃபுட் கார்டை நான் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபுட் கார்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டார்டர்ஸு, மெயின் கோர்ஸு, சீ ஃபுட்டு, மட்டன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, அப்படியே சைடில் பார்க்குறப்ப தி ராயல் சீமா ஸ்பைஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்பிளேவே பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி, இன்னும் பிரியாணியில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறப்ப வெஜ் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, மட்டன் ஸ்டார்டர்ஸ், வெஜ் ஸ்டார்டர்ஸ், எக்ஸ்ட்ராட்டர்ஸ்ன்னு நிறைய கொடுத்துருந்தாங்க. நமக்கு வெல்கம் ஃபுட்டாக ஒரு சாலட் கொடுத்துருந்தாங்க, ஆனியன் வித் லெமன் கொடுத்துருந்தாங்க. நம்ம இவங்கள்ட்ட 2 types ஆஃப் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக பார்க்கவே செமையாக இருந்துச்சு. அது கூட ரைத்தாவும் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. கிரேவியில் நிறைய தேங்காய் போட்டு நல்லா திக்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எடுத்து போட ஆரம்பித்தோம். பிரியாணியை நீட் பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருந்தாங்க. டெக்ஸ்சரே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித் ஒயிட்டு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பீசஸ்லாம் நல்லா டென்டரியாக குக் ஆகிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் ஆஃப் ரைஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். பட் ஆஸ் பர் ஜென்ரல் ரூல்ஸ் ஃபஸ்ட்டு சாலட் தான் சாப்பிடணும். சரி, சாலட் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த லெமனை அந்த ஆனியன் மேலே ஸ்ப்ரே பண்ணி ஒரு கடி கடிச்சாங்க. அந்த அசிட்டிக் ஆசிட் டேஸ்ட்டில் ஆனியன் வேறு லெவலுங்க. இது வந்து நமக்கு ஒரு செஃப் சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர் வந்து 5-star ஹோட்டலில் இப்படி தான் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம அதுலேருந்தே இதுமாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து பிரியாணி நம்மளை கூட கூட ஃபஸ்ட்டு பிரியாணி ரைஸை எடுத்து ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி லக்கோ என்னவோ மட்டன் பிரியாணி நல்லி கிடச்சிச்சிங்க. சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளோ லெக் பீஸ் முக்கியமோ அது போல் மட்டன் பிரியாணிக்கு நல்லி முக்கியங்க. நல்லியை பார்க்குறப்பே நம்ம ஆஹா பீஸெல்லாம் அந்தாண்டே எடுத்து வச்சுட்டு அந்த பீஸில் இந்த மசாலாவை மட்டும் ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தாங்க. அந்த பிரியாணி ஃப்ளேவருக்கும் அந்த மசாலாவுக்கும் ஆஹா செம டேஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட்டு சும்மா இருப்போமா, எட்ரா அந்த கிரேவியன்னு எடுத்து அந்த ரைஸில் போட்டு சாப்பிட்றப்ப அந்த தேங்காய்லாம் அதை சூப்பராக போட்டுருந்தாங்க. அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்பே அந்த கிரேவி அவ்வளோ திக்காக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு டிப் எடுத்து வாயில் வச்சு பார்க்குறப்ப சொர்க்கமே கலந்து இருந்துச்சுங்க. அந்த ஆந்திரா ஸ்டைல் காரம் ப்ளஸ் இந்த தேங்காய் அப்படியே சட்டிலாக இருந்துச்சு. இதேமாரி டேஸ்ட்லாம் நம்ம சாப்பிட்டதே கிடையாது. அடுத்தது நல்லி எடுறான்னு சொல்லிட்டு நல்லியை எடுத்து அதில் ஒரு பீஸை பிச்சுட்டு எடுத்து பார்த்தா அவ்வளோ டெண்டருங்க. மட்டன் பீஸ் நல்லா குக் ஆகிச்சிங்க. கையில் எடுக்கிறப்ப கையோட வந்துச்சிங்க. அதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப இதுதான் ஒரிஜினல் ஹைதராபாதி அத்தன்டிக் பிரியாணி தோணுச்சிங்க. அடுத்தது ரைத்தா அந்த கிரேவிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் வச்சு பார்த்தோங்க. அப்படியே சொர்க்கமே கண்ணில் தெரிஞ்சிங்க. ஒரு டேங்கினஸ்ஸு, அந்த மட்டன் ஃப்ளேவரு, அந்த ரைத்தா, அந்த புளிப்பு எல்லாம் கலந்து வேறு லெவலுங்க. மீன்வாயில் நம்ம கூட வந்தவங்களை நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். அவங்க நம்மளை வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க. சரி, அடுத்தது நல்லி எடுத்து நல்லியில் உள்ள இந்த போன் மேரவை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தட்டுறோம் தட்டுறோம் ஒன்றுமே வரல. எவ்வளோ இழுத்து பார்த்தும் வரலைங்க. நம்ம கூட இருந்தவங்க பார்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து அந்த நல்லிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவங்க இதுக்கப்புறம் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க. சிக்கன் பிரியாணியில் எக்லாம் வச்சு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி எடுத்து கொட்ட ஆரம்பித்தோம். நம்ம லக் என்னவோ தெரியல, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் நமக்கு வந்து தொக்கா மாட்டுச்சு. இதுவும் மட்டன் பிரியாணி போல் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரைஸ்லாம் நீட் நீட்டாக பார்க்கவே செமையாக இருந்துச்சுங்க. இந்த முட்டை பிரியாணி ரைஸ் எல்லாத்தையும் பிளேட்டில் கொண்டாங்க. ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒட்டவே இல்லை. மட்டன் பிரியாணி அப்படி தாங்க இருந்துச்சு. செம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரைஸ் வந்து நீட்டாகவும் இருந்துச்சு, எதுவும் ஒட்டவும் இல்லை. பொல பொலன்னு பார்க்கவே கண்ணு குளிர்ச்சியாக இருந்துச்சுங்க. அடுத்தது அது கூட கொடுத்துருந்த கிரேவியும் ரைத்தாவையும் ஊற்றி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரைத்தா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த காம்போவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம எப்பயுமே டிஃப்ரெண்ட் காம்போஸ் ட்ரை பண்ணி பார்க்குறது நம்மளோட பழக்கம். சரி, ஃபஸ்ட்டு லெக் பீஸில் உள்ள மசாலா ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த குருமா, அந்த லெக் பீஸ் மசாலா, ஆஹா என்னங்க சொல்லணும், சொர்க்கமே கண்ணில் தெரிஞ்சிங்க. அடுத்தது லெக் பீஸை கொஞ்சம் பிரித்து போடலான்னு சொல்லிட்டு லெக் பீஸில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து முட்டை கூட ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு முட்டையை துறதா லெக் பீஸை துறதான்னு ஒரே குழப்பங்க. சரி, லெக் பீஸ் ஃபஸ்ட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு லெக் பீஸை வச்சு முட்டையும் வச்சு அது கூட கொஞ்சம் ரைத்தா குருமாலாம் வச்சு ஒரு பிக் பைட் போன பாருங்கள். இதுக்கப்புறம் என்னடா வேணும், கண்ணில் சொர்க்கம் இல்லாமல் நாக்குலேயும் சொர்க்கமே தெரிஞ்சிங்க. ரொம்ப நேரமாக ரைஸே நாக் அவுட் பண்ணியிருக்கேன், எண்ணெயும் கொஞ்சம் பாடுறான்னு ஒரு சதம் கிடிச்சிங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ண ரோஸ் மில்க்குங்க. அதுவும் ரோஸ் மில்க் இல்லை, அது ரோஸ் மில்க் ஷேக்கு. சரி, அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஒசூரில் அடித்த குளிருக்கு அது கழுத்தில் போய் லாக் பண்ணிடுச்சிங்க. இருந்தாலும் டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஃபைனலாக பில்லை பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இது ஒரு மீடியம் பட்ஜெட் ஃப்ரெண்ட் ஹோட்டல் தான். அங்கே போய் சாப்பிட்டு அதிகமாக பில் வச்சுன்னு திட்டக்கூடாது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள்.